ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரும் சாய் கிச்சன் தமிழ் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு விநாயகர் சதுர்த்தி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கான விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். மணி பார்த்திங்கன்னா காலையில் வந்து 7:30 ஆகுது. ஸோ வாங்க நம்ம போய் விநாயகரை ஃபாஸ்ட்டாக வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ லாக்டவுன் டைம், கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால அவ்வளோவா ரஷ் இல்லை போகும்போது. ஸோ பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜே ஜேன்னு இருக்கும் மெயின் ரோடு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. வந்துட்டோம் பாருங்கள். இந்த அண்ணா கிட்ட தான் நாங்கள் எப்போவுமே வந்து வருஷம் வருஷம் வந்து விநாயகர் வாங்குவோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா எல்லா விநாயகருக்குமே வந்து வார்னிஷ் அடிச்சிருக்கவங்க எங்கே பார்த்தாலும். ஸோ ஒரு வாங்கியாச்சு. அந்த சைட் பார்த்திங்கன்னா வந்து இந்த கலர் கலர் விநாயகர், இந்த செராமிக்லலாம் விற்பாங்க இல்லையா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் அந்த மாதிரி விநாயகர் இருந்துச்சு. அவள் தான் வாங்கிட்டு வந்துட்டோம் விநாயகரை. இது வந்து கூட வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கேயோ வாங்கணும் ஞாபகம் இல்லை. நான் எங்கே வாங்கணுன்றது கேட்டுட்டு நான் உங்களுக்கு அந்த அட்ரஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ எங்கள் வீட்டு பிள்ளையார் வந்தாச்சு பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்காரு. வார்னிஷ் அடிச்சிருக்காங்க, எலி பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கிங், ஒரு பக்கம் முருங்கக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வடைக்கு பருப்பு ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சாப்பாடும் சுட சுட ரெடியாக இருக்குது. கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள். நான் கொழுக்கட்டை மாவு வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ மாவு, அனில் பிராண்டு தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 91 ருபீஸுன்னு போட்டிருந்துச்சு. ஸோ ரெண்டு அச்சு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க இதுக்கு. ஸோ உள்ளே இருக்கிறதுக்கு பூரணம் பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய் வந்து கொஞ்சம் பீஸ் பீஸாக கட் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி நான் இன்றைக்கி இந்த கப்பு, ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி தேங்காய். அடுத்தது பார்த்திங்கன்னா கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகட்டும், நெய் வந்து நல்லா உருகணும். உள்ளே இருக்கிறதுக்கு, கொழுக்கட்டை உள்ளே இருக்கிறதுக்கு பூரணம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் நெய் நல்லா உருகட்டும். ஸோ நெய் உருகினக்கப்புறம் அந்த கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோம், துருவின தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களால் தேங்காய் வந்து துருவ முடியல, வேலை டக்குன்னு முடியணும்னா மிக்சியில் போட்டு குட்டி குட்டியாக போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ நெய் விட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இதுக்கு வந்து கொப்பரை தேங்காய் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நார்மலாக நம்ம வாங்குகிற தேங்காய் துருவலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலையிலேயே கடகடன்னு சொல்லிட்டு வேலை முடிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30-10 ஆக போகுது. டிஃபன்லாம் முடிஞ்சிச்சு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு லஞ்செல்லாம் முடிஞ்சிச்சு. கொழுக்கட்டை மட்டும்தான் செய்ய வேண்டியிருந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ கடகடன் பண்ணிட்டு பூஜை முடிச்சிடலாம் அப்படின்னு. பிகாஸ் விநாயகரை வந்து நம்ம வெயிட் பண்ண வைக்கக்கூடாது இல்லை. பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இதுக்கு, வறுக்கும் போது நெய்யில் ரோஸ்ட் பண்ணும் போது. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனக்கப்புறம், ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த ஈரப்பதம் போயிட்டு ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனக்கப்புறம் அதே கப் அளவுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லமும் சேர்த்துப்போம். வெல்லமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஸோ வெல்லம் கரைஞ்சி அதுவாகவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, அப்படியே போட்டு கிளறி விடுங்க. கொஞ்சம் கை விடாமல் கிளறி கொடுங்க. பாருங்க ஒன்றோட ஒன்று தேங்காவும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகுது. பாருங்கள் தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. ரொம்ப கட்டியாக விட்டுறாதீங்க, அப்புறம் வந்து எடுக்கவே வராது, அப்படியே ஒட்டிக்கும் கடாயில். கொஞ்சம் லூஸாக இருக்கும் போதே வந்து நம்ம எடுத்துப்போம். பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறிடுவோம், ரொம்ப தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் நேரம் கிளறி விடுவோம். பாருங்கள் நல்லா வந்து இப்போ வந்து வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. ரொம்ப கெட்டியாக விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்
தண்ணி எல்லாம் கொஞ்சம் போய் கொஞ்சம் இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கு, கொஞ்சம் இருக்கட்டும். அப்பதான் உள்ள வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் வந்து கரெக்டா இருக்கும். பாருங்க, அப்படியே கொஞ்சம் கை விடாம கிளறி விடுங்க அப்பப்ப, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா கொதி வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். நம்ம ரொம்ப கெட்டியாக விட்டுட்டிங்கன்னா அப்புறம் வந்து ஆறுனக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கடாயோட ஒட்டிக்கும். ஸோ ரொம்ப கெட்டியாக விடாதீங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் அளவுக்கு தண்ணி வந்து வற்றி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வரணும் கெட்டியாகி. சரிதா, இப்போ ரொம்ப ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு வந்திருக்கு. பாருங்கள், போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே கொஞ்சம் கிளறி விடுவோம். ஆற ஆற அதுவே கொஞ்சம் கெட்டி ஆகிடும். இதுதான் போதும், கொஞ்சம் ஆறுனக்கப்புறம் ரொம்ப கெட்டி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிவிட்டு நான் கிளறிட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப வந்து விட்டுட்டோம் அப்படின்னா பூரணம் பிடிக்கும்போது ஆற கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப உள்ளே வைக்கிறதுக்கு பூரணம் வந்து ரொம்ப கெட்டி ஆகிடும். கடலை மிட்டாய்க்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கெட்டி ஆகிடும். அப்புறம் கடாயோட வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால் ரொம்ப இது பண்ண விடாதீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியும் அந்த சூட்லேயே வந்து எப்படி கொதி வருது அப்படின்ட்டு பார்த்தீங்களா, ஆற ஆற கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இது போதும், இதுக்கு மேலே கெட்டியாக விட்டுறாதீங்க. பாருங்க, ஒரு அல்வா கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்துடுச்சு, கடாயில் ஒட்டாமல் அல்வா கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு பாருங்க, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், இருந்தாலுமே அந்த சூட்டுக்கு அப்படியே இருக்குது. அப்பவே கொஞ்சம் கிளறி விடுங்க, இல்லைனா கடாயில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் உள்ள பூரணம் வைக்கும் போது எடுக்க வராது. ஆரஞ்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து கொழுக்கட்டை மாவுக்கு ஒரு கடாய் வச்சு அதே கப் அளவுக்கு 2 கப் தண்ணி ஊத்துறேன். தண்ணியில ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாவுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும். கொதிக்கணுன்னா ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, சூடாகணும். சூடாகும்போது லைட்டாக பபிள்ஸ் வரும் இல்லையா, அதுதான். நெய் உருகும், உருகும் தண்ணி சூடாகி நெய் உருகி தண்ணி ஹீட் ஆகிறப்ப நம்ம கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம பூரணம் செஞ்சோம் இல்லையா, ஆறுனக்கப்புறம் எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கொழுக்கட்டை மாவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும்.
ஸோ அதே கப் அளவுக்கு 2 கப் அளவு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பு அதே அந்த கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு கப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு கப்பு சேர்த்துருக்கோம், இன்னொரு கப்பும் நம்ம சேர்த்துடலாம். நல்லா இறுகி வரும் காட்டுற இறங்க. ஒரு கப்பு மாவு சேர்த்தக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இன்னொரு கப்பும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி கொடுங்க. பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு இல்லையா. தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. பார்க்க வந்து தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆறி சப்பாத்தி மாவு மாதிரி நான் பிசைஞ்சு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி. ஸோ எந்த கப் எடுக்கிறோமோ அதே கப்பு தான் மெஷர்மெண்ட் ஃபுல்லாக வந்து அதே கப்பு தான் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் ஆறுனக்கப்புறம் உங்களுக்கு சப்பாத்தி கொஞ்சம் வந்து சூடாக தான் இருக்கும். ஆறுனக்கப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. சைடில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு பார்த்தீங்களா இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டி தம்பு வச்சு தான் நம்ம தந்து இது வந்து இது பண்ணணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. கொஞ்சம் நடுவில் வந்து குழியாக இருக்கணும். கப் சின்ன கப்பு மாதிரி வரணும், நடுவில் குழியாக இருக்கணும். இப்போ இதில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சு மாவு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொழுக்கட்டை பிடிக்கலாம். கையில் வந்து நெய் தடவிக்கோங்க. நெய் இல்லைனா எண்ணெய் தடவி மாவு பிடிங்க, இல்லைன்னா கையெல்லாம் ஒட்டிக்குவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி குக்கரில் வேக வச்சு எடுப்போம். பாருங்கள் கரெக்டாக இருக்கா. ஸோ இப்போ எல்லாமே நான் ஓரளவுக்கு பிடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு இது ட்ரிப் போட்டிருக்கேன், போட்டு வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ பூஜைக்கு எல்லாமே ரெடி. பாயசம், ஃப்ரூட்ஸு, வடை, சாம்பார், சுண்டல் எல்லாமே ரெடி. ஸோ இப்படிதான் என்னோடய விநாயகர் சதுர்த்தி போச்சு. உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை.